ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துபாய் ஏர்ஷோல இந்தியா உடைய லைட் வெயிட் காம்பட் ஏர்கிராப்ட் தேஜாஸ் வந்து கலந்துகிட்டதா. இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தேஜாஸ் வந்து ஷோகேஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஒரு நிகழ்ச்சியில பல்வேறு நாடுகளும் இந்தியா உடைய தேஜாஸ் வந்து பார்த்திருந்தாங்க. இந்த நிலையில சர்வதேச அளவுல பல நாடுகளும் தேஜாஸ் வந்து வாங்கறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், மலேசியா வந்து தேஜாஸ் வாங்கறதுல வந்து தீவிரம் காட்டுறாங்க. அதே மாதிரி அர்ஜென்டினா, ஈஜிப்ட், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இந்த நான்கு நாடுகளும் தேஜாஸ் வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்தியா இந்த ஐந்து நாடுகளுக்கும் தேஜாஸ் சேல் செய்யும் பட்சத்துல நம்மளுடைய ஆர்மி பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வந்து அவங்களுடைய ராணுவத்திற்கு வந்து பல மடங்கு வந்து தொகை வந்து செலவிடுறாங்க, சீனா உட்பட. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை தான் அவங்க மறுபடியும் ஆர்மியில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்ப இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. பல நாடுகளும் இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களை இம்போர்ட் செய்யும் பட்சத்துல நம்மளும் நம்மளுடைய ராணுவ பட்ஜெட்டை வந்து அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு நிகராக உயர்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படும். ஆனா இதற்கு வந்து சில காலங்கள் ஆகலாம். தற்போதைய சூழ்நிலையில இந்தியாவுடைய தேஜாஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிடைச்சிருக்கு. மலேசியா பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு ஏர்கிராப்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுமே அவங்க வந்து மூன்று விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. இந்த மூன்றும் அந்த ஏர்கிராப்ட்ல இருந்துச்சுன்னா அதை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து முக்கியமானது என்னன்னா, மிட் ஃபியூலிங், நடுவானில் எரிபொருள் நிரப்பக்கூடிய ஆற்றல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சூப்பர் சோனிக் ஃபிளையிங் கேப்பபிலிட்டிஸ். மூணாவது விஷயம் பார்த்தோம்னா, பியாண்ட் ஏர் ரேஞ்ச். இந்த மூன்று கேப்பபிலிட்டிஸும் இருந்துச்சுன்னா அந்த ஏர்கிராப்ட் வந்து நாங்க வாங்குவோம் சொல்லியிருந்தாங்க. இதுல போட்டி பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய MiG-35, சைனாவுடைய L-15, கொரியாவுடைய FA-50, துருக்கியினுடைய ஹர்ஜெட். இந்த நான்கு விமானங்களும் தேஜாஸ் வந்து போட்டியா இருந்துச்சு. அதுல வந்து இந்த நான்கையும் மிந்தி அவங்க வந்து தேஜாஸ் வந்து தேர்வு செஞ்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 30% மேனுபேக்சரிங் வந்து மலேசியாவில் மேற்கொள்ளும். இப்ப இந்தியா வந்து தேஜாஸ் வழங்கினா கூட அதோடைய 70% மேனுபேக்சரிங் தான் இந்தியாவில் மேற்கொள்வாங்க. மிச்சத்தை வந்து மலேசியாவில் தான் மேனுபேக்சரிங் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸையும் இந்தியாவுடைய தேஜாஸ் வந்து பூர்த்தி செஞ்சதுனால தான் மலேசியா வந்து தேஜாஸ் வந்து தேர்வு செஞ்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தேஜாஸ்னுடைய பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி. கொரியாவுடைய FA-50 மற்றும் ரஷ்யாவுடைய MiG-35 கம்பேர் பண்றப்ப நம்மளுடைய தேஜாஸ் உடைய பிரைஸ் வந்து 18 யூனிட்டோட விலையே வந்து வெறும் $900 மில்லியன் தான். அதாவது ஒரு ஃபிளைட் இந்திய மதிப்பு வந்து 320 கோடி தான். அந்த அளவு வந்து சீப்பான பட்ஜெட்ல வந்து வேற எந்த நாடுகளாலையும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து சேல் பண்ண முடியல. குறிப்பா இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்னுடைய சீஃப் ஆர் மாதவன் அவர்கள் வந்து தேஜாஸ் சம்பந்தமா என்ன குறிப்பிடுறாங்கன்னா, டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது சீனாவுடைய J-17 டெண்டரை வந்து இந்தியாவுடைய தேஜாஸ் வந்து மிந்துது. அதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸோட இதுல எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் உலக நாடுகள் வந்து தேஜாஸை உற்று நோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய ரேடார் அமைப்பு ஃபெமிலியரா வந்து இதுல AESA ரேடார் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ரேடார் அமைப்பு. எதிரியினுடைய அந்த டார்கெட்டா இருக்கட்டும், இதை எதிர்த்து வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இதுல வந்து துல்லியமா நம்ம அப்சர்வ் பண்ணி அதனுடைய லொகேஷனை வந்து லாக் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் வந்து தேஜாஸ்ல இருக்கு. தேஜாஸோட கம்பேர் பண்ணும்போது J-17 ரேடார் அமைப்புகள் வந்து குறைவானதுதான். J-17 இருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகளை விட நம்மளுடைய தேஜாஸ்ல இருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகள் வந்து அதிநவீனமானது. சோ அதனாலதான் மலேசியா கூட J-17 குவைட் பண்ணிட்டு இந்தியாவுடைய தேஜாஸ் தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும் அவங்க 12 எண்ணிக்கையிலான ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் வந்து இது சம்பந்தமா ஏற்கனவே அர்ஜென்டினா கூட வந்து பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மலேசியா மாதிரியே அர்ஜென்டினாவும் சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட்டையும் வாங்குறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. J-17 டெண்டர் வாங்குறதுக்கும் இந்தியாவுடைய தேஜாஸ் வாங்குறதுக்கும் பேசிட்டு இருக்காங்க. இரு நாடுகளோடையும் அவங்க வந்து தொடர்புல இருக்காங்க. சோ அவங்க எதை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறது வந்து இன் ஃபியூச்சர் தான் தெரிய வரும். ஈஜிப்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்தியாவுடைய தேஜாஸ் வாங்குறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனை வந்து HAL கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தேஜாஸ் ஸ்பெசிபிகேஷன், பிரைஸ், வேல்யூ எல்லாமே வந்து ஈஜிப்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் விரைவில் வந்து முடிவு அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடந்த ஜூலை மாதம் ஒரு ரிக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய ட்ரெய்னர் ஃபைட்டர் ஜெட்டா தேஜாஸ் வந்து நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோம், இதற்காக நாங்கள் வந்து தேஜாஸ் வாங்கிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதோடைய பிரைஸ் டீடைல்ஸ் மற்றும் பிற விவரங்களை வந்து கேட்டிருந்தாங்க. HAL வந்து
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து ஒரு ஸ்மால் ஏர்ஃபோர்ஸ் தான். அவங்க வந்து உள்நாட்டு போருக்கு தான் அவங்களுடைய விமானப்படையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய அளவில் வெளியில் வந்து அவங்களுடைய விமானப்படையை வந்து அவங்க கொண்டு போனதில்லை. அவங்கள்ட்ட வந்து சைனா மற்றும் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய J-17 டெண்டரை வந்து நீங்கள் வாங்கிக்கங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் அது ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து ஸ்ரீலங்காட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அதனுடைய பிரைஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுனால ஸ்ரீலங்கா வந்து தயங்கினாங்க. இதோட கம்பேர் பண்ணுறப்ப டேஜாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சீப் பிரைஸாக இருக்கிறதுனால அவங்களும் இப்போ வந்து இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் டேஜாஸ் வாங்கிக்கிறோம், இதனுடைய பிரைஸ் கொட்டேஷன் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவும் இந்தியாவுடைய டேஜாஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாமல் வியட்நாம், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் டேஜாஸ் வாங்குறதுக்காக இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 10 நாடுகள் வந்து இந்தியாவுடைய டேஜாஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது வரைக்கும் இந்தியா வந்து இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்லாம் சேல் பண்ணதில்லை. அப்படி சேல் பண்ணும் பட்சத்தில் இந்தியாவுடைய முதல் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட ஃபைட்டர் ஜெட்டாக வந்து டேஜாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி பல நாடுகளும் சீனாவை தாண்டி இந்தியா கிட்ட வந்து இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய ராணுவ முக்கியத்துவமும் சர்வதேச அளவுலையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவுடைய டேஜாஸ் வந்து கிண்டல் செய்து நம்ம நிறைய பதிவுகள்லாம் வெளியிட்டாங்க. இதை பத்திலாம் நம்ம ஒரு பதிவுல பார்த்திருந்தோம். ஸோ டேஜாஸ் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து எல்லா விதமான அதிநவீன ராணுவ தளவாடங்களையும் பொருத்த முடியும். உலக அளவில் ஒரு ஸ்மால் ஏர்கிராப்ட், இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு லைட் வெயிட் காம்பட் ஏர்கிராப்ட் வந்து வேற எந்த நாடாலையும் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதை வந்து இந்தியா ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் பல வளரும் நாடுகள், ரொம்ப ஹையா இல்லாமல் ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே டேஜாஸை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிற்கும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாகவும் பார்க்கப்படுது. ஸோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.